ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. الله تعالى أولي ألبري كرمي الله من الله إيمان قرر مسلم دلاها ومن دلاها عاكي ورندان الحمد لله حمدا كثيرا. ويلم قدرنا يا محمد رسول الله صلى الله عليه وسلم ورغرية ويرمه أمتنا عاكي ورندان الحمد لله. ويلم الله تعالى لهجري آيرتي نعموتي نعفت عيدا ورندلة நம்ம எல்லாம் ஹயாத்தாக உயிருடனே ஆரோக்கியத்தோடு நம்ம எல்லாம் வாழ வைத்து அவனுடைய இல்லத்திற்கு நம்மை அழைத்து வந்து அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அருள்பாலித்து அவனுக்கு முன்னால் சஜ்தா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் நசீவாக்கினான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா. நாம் இந்த புனிதமான ஆஷூரா தினத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாளைய தினம் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளாக இருக்கிறது. இந்த ஆஷூரா தினத்துடைய சிறப்புகளை பற்றி நிறைய ஹதீஸுகளிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த தினத்திலே அல்லாஹு தஆலா அதிகமான நபிமார்களை அவருடைய சிரமங்களிலிருந்து காப்பாற்றிய நன்னாளாக இருக்கிறது. சில ஹதீஸுகளிலே இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த உலகம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் படைத்தான், கியாமத்து நாளும் வறுமை நாளும் இந்த ஆஷூரா தினத்தில் தான் நிகழும் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபுகளிலே வந்திருக்கிறது. அப்பொழுது அல்லாஹு தஆலாவிடத்திலே மதிப்புக்குரிய ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு நாளை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான். ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தஆலா வேண்டாம் என்று சொன்ன ஒரு கறியை சாப்பிட்ட பிறகு 300 வருடங்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்பு அல்லாஹு தஆலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். ஃபதலக்கா ஆதம் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்பிடத்திலிருந்து சில கலிமாக்களை கற்றுக்கொண்டார்கள், சில வாசகங்களை கற்றுக்கொண்டார்கள். அதை ஓதியதன் காரணமாக அல்லாஹு தஆலா மன்னித்ததாக திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அவர்கள் எந்த வாசகங்களை ஓதினார் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறான். ஃபகாலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா وَإِنْ لَمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் எங்கள் நஃப்ஸுக்கு நாங்கள் அநீதி விளைத்துக் கொண்டோம். யாரெல்லாம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் மீது கிருபை செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம் என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த துஆவை தானே கற்றுக் கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவே கற்றுக் கொடுத்து அதை ஆதம் அலி இஸ்லாம் ஓதியவுடனே மன்னித்ததா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதிலே உஸ்தாத் சேகநாயகம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது மகா கிருபையுடையவன், அல்லாஹு தஆலாவே சில துவாக்களை கற்றுக் கொடுத்து நாமே அதை ஓதிய பிறகு அல்லாஹ் நம்மளை மன்னித்து விடுகிறான். இப்படி ஒரு பிரிவுள்ள தகப்பன், ஒரு குழந்தையின் மீது பாசமுள்ள ஒரு தந்தை அந்த பிள்ளை ஏதாவது தவறு செய்துவிட்டால் அந்த பிள்ளையை அடிக்கிறார். ஏன்னா அப்படி செய்வியா செய்வியான்னு கேட்கிறார். ரொம்ப நாளை அடித்த பிறகு அந்த பையன் அம்மா அத்தா அழுகிறான், பார்த்தா சொல்றா இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்றா, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்றான்னு சொல்றாரு. அந்த பையன் திருப்பி இனிமே செய்ய மாட்டேன்டா சொன்னவொடனே விட்டுறாரு. இப்ப தகப்பன் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்ல தானே சொல்லி கொடுத்து அந்த பையன் திருப்பி சொன்ன உடனே அந்த பையனை மன்னித்து விடுவது போல் அல்லாஹு தஆலாவே சில துவாக்கள் கற்றுக் கொடுக்கிறான். இதை இவ்வாறு ஓது, நீ ஓதனா உன்னை மன்னிச்சேன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி வந்தார். முதலாவது நிறைய பாவம் செஞ்சுட்டேன் யார் ரசூலுல்லாஹ்,
என் பாவது முடிவே இல்லையா நான் கவலைப்படுறேன்னு சொன்னான். அப்புறம் சூழ்நிலை செல்லாலே சொன்னோம் கூட்டம் உட்கார வச்சு நான் சொல்ற தேவ திருப்பி சொல்லுமா, அஸ்தகுஃபிருல்லாஹ் அல்அலியுல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. யா அல்லாஹ், உன்னதவர என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை. இப்ப நான் பாவி, இந்த பாவிக்குள்ள ஒரே தேவை பாவத்தை மன்னிக்கணும். அந்த தேவையை நீதான் பூர்த்தி செய்வதற்கே நான் உன்னை மன்னிப்பு தேர்றேன் அல்லா. இந்த துவா நீ மூணு தடவை சொன்னாங்க. அவர் மூணு தடவை அவர் ஓதனார். பெருமானார் செல்லாரேசன் கும் மகசூரன், நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனா தெரியும் போன்ற சூழ்நிலை செல்லாரேசன். அப்ப அல்லாஹும் ரசூலும் சில துவாக்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை நீ ஓதினால் உனக்கு விடுதலை. எவ்வளவு திருமையுள்ள, எவ்வளவு பாசமுள்ள, நம் மீது திருமையுள்ள ரஹ்மானாக நம்ம ரப்பும், நம் மீது திருமையும் ரப்பும் ரஹீமா ரஹ்மும் ரஹ்மானாக இருக்கிறான். நம்முடைய முகமது ரசூல் சல்லா அவர்களும் அடியார்கள் மீது ரவுஃபும் ரஹீமாக திருமையே உடையவராக இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்களாம், நான் ஒரு பாவம் செஞ்சேன், எல்லாம் வேணான்னு சொன்ன கனி சாப்பிட்டேன், என்னை அல்லாஹுக்கான 300 வருஷம் அழுது பிறகு எல்லாம் மன்னிச்சான். ஆனா உம்மத்தே முகம்மதியா அவர்கள் தன் வீட்டுடைய வாசல்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மனசுல கவலைப்பட்டா எல்லாம் மன்னிச்சிருவான். நதுமுத்தவா ரம்மே செஞ்சுட்டவே உனக்கு மாறுது, மனசுல கவலைப்பட்டாலே எல்லாம் மன்னிச்சிருவான். நான் ஒரு பாவம் செஞ்சேன், அல்லாஹுத்தாலா என் ஆடைகள் எல்லாம் அல்லாஹ் கரட்டி விட்டு விட்டான். சொர்க்கத்துடைய அந்த ஆடையெல்லாம் கரட்டிட்டான், இலை தெளிய வச்சு மறைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, அவனுடைய ஆடைகள்லாம் இரவு மனைவிமாறு கூட சேர்ந்து இருக்க வைப்பான் அல்லாஹ்வுத்தாலா. அல்லாஹ் பிடிக்க மாட்டான் அல்லாஹ்வுத்தாலா. நான் ஒரு பாவம் செஞ்சேன், அல்லாஹ்வுத்தாலா என்னை அரசாட வச்சு என்னையே மன்னிச்சான் அல்லாஹ்வுத்தாலா. உம்மத்தே முஹம்மதியா தான் வீட்டுக்கு பண்ணிப்பு கேட்டா அல்லாஹ்வுத்தாலா மன்னிச்சிருவான் அல்லாஹ்வுத்தாலா. இப்ப அல்லாஹ்வுத்தாலா இவ்வளவு நம்ம அடியார்கள் மீது கிருபையுடையவனாக இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாலும் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லா நபிமார்களுமே பாவத்தை விட்டு மாசூமானவர்கள், பாவத்தை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். நபித்துவத்திற்கு முன்னாலும் பின்னாலும் எந்த நபியும் பாவமே செய்யல. ஏதாவது நபி பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா சொன்ன ஈமான் பறி போயிடும். பாதமனைசனம் பாவம் செய்யறா என்ன, ஒருத்தர் வேறுண்டே மாறு செய்யறது, வேறுண்டே ஒருத்தருக்கு மாறு செய்யறது பேர் தான் பாவம். ஆதமனைசனம் வேறுண்டே பாவம் செய்யல. அல்லா சொல்லிக்கிறான் குர்ஆன்ல, அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை இருந்துச்சு, இந்த சொர்க்கத்தை பாக்குறாங்க இவ்வளவு இன்பமா இருக்குது, இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்தணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னொரு ஆசை என்ன, எதுதானே இங்க இருந்தா அல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே, அல்லாவுடைய குரல் அல்லாவுடைய கலாம் கேட்டிருக்கலாமே என்பதின் காரணமா, அல்லாவை இருக்க வேண்டுமே என்பதற்காக சூரத்தில் இருந்து விட ஆசை இருந்துச்சு. இன்னொரு மலக்குகளை பாக்குற இப்ப வந்து அல்லாட்ட பேசிட்டே இருக்கிறாங்க, அல்லாவோடு நெருக்கமா இருக்கிறாங்க, ஒன்னு மலக்கா போயிடணும் ஆசை இருந்துச்சு. இரண்டு ஆசை, ஒன்னு மலக்கா போய் அல்லாட்ட பேசணும் அல்லது சொர்க்கவாதியா இருந்தரணும், இந்த ரெண்டு ஆசை இருந்துச்சு. இது அமைய சமயம் ஆதம்ட பேசி பேசி சைத்தான் விளங்கிட்டான். ஆதம் ரெண்டு ஆசை இருந்து விளங்கிட்டான். அவன் வந்து ஆதம் கிட்ட சொன்னான், மா நஹாகுமா ரப்புகுமா நஹாதிஹி ஷஜரதி இல்லான் தப்பூனா மலக்கைனி அவு தப்பூனா மெல் ஹாலிதீன். அல்லாஹால இந்த மரத்துக்கு போவேன்னு சொல்றேன், ஏன் தெரியுமா யாதமே, அந்த மலக்கு மரத்துக்கிட்ட போய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க மலக்கா போயிருவீங்க, இல்லாட அதை போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் நிரந்தரமா நீங்க இருந்துருவீங்க, நீங்க மலக்கா போக கூடாது. சூனத்துல நிரந்தரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கானே தான் அல்லாஹால தடுத்திருக்கிறான், அதை போய் சாப்பிட்டா நீங்க மலக்கா போயிருவீங்க என்பதாக சைத்தான் வந்து ஆசை உண்டான். இப்படிதான் சைத்தான் சொன்னான். அப்ப சைத்த ஆரம்பத்துல அவன் ஆதமச நம்பல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தடுத்துக்க மாட்டான் நீ போபாம்சம் துரத்தி விட்டான். அப்ப அவன் ரெண்டாவது சொன்னா திரும்பி வந்தான், அவன் அவன் சத்தியம் பண்ணான் ஆதம்ட்ட வந்து. ஆதமே அல்லாமே சத்தியமா நான் சொல்றேன், உங்களுக்கு நல்லதுதான் நாடுறேன், நான் உங்களுக்கு நலவைத்தான் நாடுற, நன்மையைத்தான் நாடுறேன், ஒரு தீவு செய்யணும் ஆசை இல்லை, நீங்க மலக்கா போகுதுன்னு தான் சொல்றேன். நபி என்று சத்திய வேற பண்ணான். இதுக்கு ஊத்தி அல்லாமல் சத்தியம் பண்ணி அவன் யாரையும் பார்த்ததே இல்லை.
சத்தியம் பண்ண உடனே நம்பிட்டான். அப்பயும் பின்தங்கினான், இந்த செய்ய மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டேன். பார்த்தா அவன் ஆம்பளை திருத்தா ஒத்து வராது பாவம் அப்படின்னு ஹவ்வாலை ஆசிரியர் போட்டான். ஹவ்வாலை சார் போய் அங்க போய் மரியம் ஹவ்வாலை சலாம் ஆதமரேசன் மனைவிட்ட போயிட்டான். போய் அங்க போய் நீ மலக்கா போ, நீ இப்படிலாம் ஆசை இருக்கா இல்லையா, நான் நல்லதுதான் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு என்றெல்லாம் ஹவ்வாலை சலாம் ஆசை இருந்தான். கடைசி ஆதமரேசன் ஹவ்வாலை வந்தாங்க, அவன் அம்மா ஒரே ஒப்பாரி வச்சு அழுக ஆரம்பிச்சுட்டான். அவன் செய்தா நல்லதுதான் சொல்றேங்கிறான், ஏன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க என்று ஹவ்வா அடம் பிடிச்ச உடனே மனைவி பேச்சு கேட்டா என்ன வாங்கி போனேன் இல்லையா. கடைசியா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பேச்சு கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து அது சாப்பிட்டான். ஒரே ஒரு கடிதம் கடிச்சா உடனே அவன் ஆடைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, வைத்திய வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கழிவுறை போக சேவை ஏற்பட்டுருச்சு. அல்லாஹு தாலா அவன் உடனடியா சொத்தத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றான். அல்லாஹு தாலா இப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று ஆசை இல்லை அவங்களுக்கு. அல்லாஹ் உத்தரவு செஞ்சிருக்கிறான், மாறு செஞ்சே ஆகணும்னு. அல்லாஹு தாலா இன்னும் நெருக்க வேண்டுமே என்ற ஆசையின் காரணமாகத்தான் அவர்களுக்கு நைமாறுகளுக்கு ஏற்பட்ட பாவங்களை பாவங்கள் என்று சொல்லக்கூடாது. அருமையை சொல்லு புரிஞ்ச சொல்லுவார்கள், சருகுது என்று சொல்லுவார்கள். அவர்கள் லேசாக சருகி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே உடைய நபிமார்களை பற்றி பேசும்போது பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்றது அது பேஅதபாக இருக்கிறது, அது மரியாதை குறைவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மாணவரை கூப்பிட்டு நான் சொல்றேன், எப்ப நாளைக்கு பாடம் படிச்சுட்டுவான்னு சொல்றேன், இந்த செயல் செய்யப்பான்னு சொல்றேன், அவர் செய்யாம போறாரு, வேணும்னே மாறு செய்யறாரு. இதுக்கு பேர் மாறு செய்யறதுன்னு சொல்றாரு. இன்னொன்று என்னுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. உதாரணம், நான் மனசா விட்டு வெளியே வர்றேன், ஒரு மாணவர் செருப்பு எடுத்து போன வைக்கிறாரு. நான் சொன்னேன், எது வைக்காதீங்கம்மா, நானே போட்டுக்கிறேன்பா, யாருக்கு வைக்காம சொல்லிட்டேன். மறுநாள் நான் வர்றேன், அவர் எம்மேல பிரியத்தின் காரணமாக என் மேல அன்பின் காரணமாக என் செருப்பு வச்சுட்டு அவர். இப்ப நான் சொல்ல நேர்த்தானே ஒன்று சொல்லியிருந்தேன், ஒன்று வைக்கக்கூடாதுன்னு, ஏன்பா வச்ச என்று நான் அவர் சொன்னேன்னு சொன்னா, அவர் எனக்கு மாறு செய்யணும் ஆசை இல்லை, எனக்கு முரண்பாடு செய்யணும் ஆசை இல்லை, அவரு என் மேல அன்பின் காரணமே மாறு செஞ்சிருக்கிறார். அதுபோன்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு கங்கணத்தின் காரணமாக செய்யவில்லை. அல்லாஹ்வுக்கு இன்னும் நெருங்க வேண்டுமே, மலக்காக வேண்டுமே என்ற ஆசைதான் செய்தார் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா ரப்பே நஃப்ஸி ரப்பனா இன்னா வல் மாறு செஞ்ச ரப்பே வைல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ என்னை மன்னிக்காவிட்டால், நீ இரக்கம் காட்டாவிட்டால், நான் பூரணமென ஹாசிரீன், நான் நஷ்டவாளி ஆயுத ரப்பே என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கெஞ்சினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிள்ளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈஸ்வரி முஷ்கா செல்வது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சுட்டாங்களாம் வானத்தில். அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் தாதா ஆதம் அவரை பார்த்தவன், நீங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமான்னு கேட்டான். ஆமா, நான் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீங்க தான் எங்களுக்கு இந்த உலகத்துக்கே தகப்பன, நீங்க தானா? அதே தாதா நான் தான், நான் தான் எல்லாத்துக்கும் தகப்பேன். ஆதம் அவர் சொன்னாங்க, மூசா அலைஹி சொன்னாங்க, உங்க மேல உங்க வருத்தம் ஒன்று இருக்கு. பேரப்புற சொல்றாங்க ஆதம் நபிட்ட, பேரப்பே என் பேராடி என்ன, என் பேராடி என்ன உனக்கு, என் மேல வருத்தம் உனக்கு, என்ன உனக்கு கஷ்டம் உனக்கு? மூசா அலைஹி சொன்னாங்க, தகப்பை எங்களுக்கு சொல்லக்கூடாது, நீங்க அல்லாஹு தாலாவுல தன் கையால படைச்சாங்க. அல்லாஹு தாலா உனக்கு ரூஹி என் தாருவன்னு சொல்றான். ஊதி அல்லாஹு தாலா அவங்களை அல்லாஹு தாலா தன் கையால படுத்து தருவ ஊதி சொர்க்கத்தில் அல்லாஹுடைய குடிகொள்ள வச்சு நீங்க துணை இல்லாம கஷ்டப்படுகிற ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் உங்க உதாரணம் உண்டாகி கொடுத்து துணையாகி கொடுத்து சொர்க்கத்தில் எங்க வேணாலும் போக அல்லாஹு தாலா உறவு விட்டுருந்தான். ஒரே ஒரு வாழ்க்கை நீங்க சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டான், அதை போய் நீங்க சாப்பிட்டுட்டீங்களே, அதான் உலகத்துக்கு வந்துட்டீங்களே, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ ஆளு நம்பி கேட்டாங்க, நம்பி மூசாவே பேர பேர பிள்ளையே உனக்கு எப்படி தெரியுது செய்தியெல்லாம், இது என்னது எத்தனையோ வருஷம் நடந்துச்சு, நீ எனக்கு மேலே வந்த புள்ள உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. அந்த மலேசியா மூசாவுக்கு சொன்னா, என்ன தௌராத வந்து தௌராத அல்லாஹு தாலா விவரமா சொல்லியிருக்கேன், அல்லாஹு தாலா உங்களை பத்தி ஆலமலை ஹவ்வாவை பத்தி எல்லாம் அல்லாஹ் எப்படிதான் நீ வந்தீங்க என்பதை பத்தி எல்லாம் தௌராத்தில் அல்லாஹ் விளக்கமா சொல்லியிருக்கான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதல் மீடத்திலே சொன்னார்கள். இப்ப ஆதல்வி கேட்டாங்க திரும்பி மூசாட்ட, அந்த தௌராத் அப்ப அல்லாஹு தாலா எப்ப எதுனா தெரியுமான்னு கேட்டாங்க. மூசாவி சொன்னா, உங்களை படைக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முந்தைய அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்னை படைப்பதற்கு 40 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட
அது தௌரா எழுதப்பட்டது என்று சொன்னால் நான் எவ்வாறு மாறு செய்வேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயடைத்து போவான் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. பாக அன்பர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள். ஆதம் நபியும் தவறு செஞ்சாங்க, அல்லாஹ் வேணாம்னு சொன்னதை போய் சாப்பிட்டான். ஷைத்தானும் மாறு செஞ்சான். ஷைத்தான் என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா சஜ்தா செய்யும் சொன்னா செய்ய மாட்டேன்னா. ரெண்டு பேரும் ஆள் செஞ்சாங்க, அல்லா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சான். சைத்தான கூப்பிட்டு அல்லா கேட்டான், மானஹா குமார் அல்லாவது ஆதமை கூட அல்லா கேட்டான், மானஹா குமார் அன்ஹாதிஹி ஷஜரதி அலம் அகுல்ல குமார் அலம் அகுல்ல குமார் அலம் அல்லகுமார் திருக்கும ஷஜரதி, ஆதம் நபியே இந்த மரத்துக்கு போவேன்னா உங்கள்கிட்ட சொல்லவில்லையா என்று அல்லா கேட்டான். மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பனா ஜலம்னா அநியாயம் பண்றப்பே தன்னுடைய பாவ தம்மையில போட்டுக்கிட்டாங்க. ஷைத்தான கூட அல்லா கேட்டான், ஏன் சஜ்ஜா செய்யல, நான் உனக்கு ஏன் வரும் போது ஏன் நீ சஜ்ஜா செய்ய அல்லா கேட்டான். ஷைத்தா உடனே என்ன செஞ்சா, பாவத்தை அல்லா மேல மொழிகி போட்டான். ஷைத்தா உடனே சொன்னா, யாருடா ரப்பே ரஹ்மானே, நீ தான் எனக்கு நான் உனக்கு மாறு என்னை மாறு செய்து நீ தான் என்னை ஆக்கினாய்னு சொல்லிவிட்டாங்க. என்னை மாறு செய்யக்கூடியவனா ஷைத்தான், நீதான் என்னை ஆக்கிவிட்டாய் என்பதாக ஷைத்தான் பாவத்தை அல்லா மேல பறிய போட்டான். நான் ஷைத்தானாகவே என்று வச்சிருந்தேன், உடைய கல்வி அங்கு வச்சிருந்தேன், அதுதான் என்னை வெளியாயிச்சு என்பதாக ஷைத்தான் பாவத்தை அல்லா மேல போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தவறை தன்மேல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறை தன்மேல் போட்டுக்கொண்டார்கள், அல்லாஹு தஆலா மன்னித்தான். சில ஹதீஸ்கள் வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் அரிசி நான் பிறக்கும் நாயினை என்னை உருவாக்கும் பொழுது என்னை முதல் உயிர் கொடுத்து நான் திரும்பி கண்ணு திறந்து பார்த்தேன், அரிசிக்கு கீழே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த உன்னுடைய பேரோடு யாரை பேர் சேர்த்திருக்கிறாயோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் என்னை மன்னிச்சது யாரா என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள், அல்லாஹு தஆலா அவளை மன்னித்தான். ஆகன்பர்களை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மன்னித்து மீண்டும் நபியாக ஆக்கி இந்த நாள் இந்த ஆசூராவுடைய புனித நாள். அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹு தஆலா நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா நெருப்பு குண்டத்திலே போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போய் நம்முருது என்ற அரசன் முகா மாபெரும் குறி தோண்டி அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி எல்லாரும் கொண்டு வந்து இறகுகளுக்கு எல்லாம் இருக்கோ எல்லா எண்ணெய்களும் ஊதிட்டான். கொண்டால் மாபெரும் நெருப்பு குண்டம் வளர்த்தினான். இதில் ஒரு சொன்னால் வானத்திலே போகக்கூடிய பறவை எல்லாம் அப்படியே கருத்துக்குள்ள ஊதுது. அவ்வளவு மாபெரும் நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி இப்ராஹிம் போடலான்னு சொன்ன போனா போட முடியல, ஏன்னா பக்கம் நெருங்க முடியல, அவரு ஆள் அடிக்குது. அப்ப சைத்ரா வந்து சொல்லி கொடுத்தான், தூரம் ஊஞ்சல் கட்டி இப்ராஹிம் நபி நல்லா கையை காலம் கட்டி ஊஞ்சல் இழுத்து தூரமா உடுங்க, அப்படியே இப்ராஹிம் புரிஞ்சிருவார் உள்ள போய் அப்படின்னு சீதாவை சொல்லி கொடுத்தான், ஐயா சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி ஒரு பெரிய ஊஞ்சல் கட்டி தூரமா இழுத்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போகும்போது மலக்குமாரெல்லாம் வந்துட்டாங்க, வந்து இப்ராஹிமே நான் உதவி செய்யவா, நான் மலையின் மலக்காக இருக்கிறேன், இப்ப பெரிய மலை இலக்கி வச்சு அப்படியே இந்த அடிச்சிடவான்னு கேட்டாங்க. நானாச்சு ரப்பாச்சு நீங்க போங்க என்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான் ஏற அப்ப மலக்குமார் கேட்டாங்க, இப்ராஹிம் நீங்களா அல்லாட கேளுங்களேன், நீங்களா அல்லாட கெஞ்சுங்களேன், இறப்பே சாபத்து சொல்லுங்களேன் என்று மலக்குமார்லாம் சொன்ன பொழுது, ஒரு ஆலம் ஹாலி அவன் என்னை பார்த்தவனாக இருக்கிறான், ஹஸ்புனல்லாஹு வநியமல் வக்கீல் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவன் பொறுப்பேற்றுகள் சேர்ந்தவன் என்பதாக ஹசரத் ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இந்த படைப்பினங்கள் அனைத்தினுடைய உதவியையும் அறுத்துவிட்டு ரப்பே நீ எனக்கு என்ன நாடுகிறாயோ அதை கொண்டு பொருந்திக் கொண்டு என்று சொல்லி இருந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த மாபெரும் நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையா ஆக்கினான். அல்லாஹ் சொல்லி கட்டுறா குர்ஆன்ல, குன்னாயானாரு கூனி பருந்தவும் வசலாமன் அலா இப்ராஹிம், குருச்சியாகவும் சலாமத்தாகவும் அந்த நெருப்பு குண்டத்தை அல்லாஹத்தின் ஆதிக்காரன் அல்லாஹத்தர் அப்படி ஆக்கி காட்டி நான் இந்த புனிதமான ஆசூரான. பண்பர்களே, நாம் நமக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, சிரமங்கள் வருகிறது, யாரை பார்த்து பிடிக்கலாம், அவனை பார்த்தா சரியாயிருமா, இந்த கடன் வைக்கிறோம், யாரப்பா எந்த யாருக்கு கடன் வாங்கலாம், எந்த பேங்கில் போய் ஃபைனான்ஸ் வாங்கலாம், இவனை பார்த்தா சரியாகுமா, அவனை பார்த்தா சரியாகுமா. நாம் எதா கஷ்டம் வந்தா துனியா வாழையவனாம், ஏதாவது குணம் சரியில்லையா இந்த டாக்டர் இந்த டாக்டர் பார்க்கலாம் இந்த டாக்டர் பார்க்கலாமா, எல்லா டாக்டரையும் பார்த்து முடிச்சு ஆகாத பற்றி அல்லாஹ் பிடிக்கிறான். எல்லா டாக்டரும் போயிட்டு ஹசரத் யாருமே முடியலன்றாங்க, இதுவா செய்யறதுக்கலாம் எல்லா துணியால எல்லாத்தையும் கைகாரம் ஆட்டிவிட்டு கடைசி அல்லாட்ட வரும். அல்லா சொல்ற முந்தைய என்ன பாப்பா வர அல்லாத்தரம், சிறப்பு வந்தவனே கேளு, கஷ்டம் வந்ததே என்ன கேளு,
உனக்கு அல்லாஹ்ட கேட்டு நீ அல்லாஹ்ட கெஞ்சி பின்பு கடைசியாக ஏதோ ரசூல் செல்லாத சுண்ணத்துக்காக மருந்து மாத செஞ்சு தப்பு இல்லை. ஆனா முதல்ல எட்ட முன்னோக்குன்னு சொல்றான் அல்லாஹ். முந்தைய நாம் அல்லாட்ட போன நண்பர்களே, அப்ப நாம் அல்லாஹிட முன்னோக்கிய சேகநாயகம் அவர்கள் ஒரு சம்பவம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு ஆளு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தார். போற வழியில ஒரு பெரிய குழி இருந்துச்சு, பெரிய மாவு பள்ளம் இருந்துச்சு. அவரு தெரியாம அந்த பதை விழுந்துட்டார். அவர்னா பெரிய ஆழமான பள்ளம், அவனால எந்திரிக்க முடியல, எந்திரிச்சு வெளியே வர முடியல, எவ்வளவு வச்சு பண்ணாலும் முடியல. கடைசியா இரவாயிருச்சு. இரவு நேரத்தில் அந்த சந்த வழியா ஒரு வியாபார கூட்டம் வர்றாங்க. வியாபார கூட்டம் அந்த வழியா வர்றாங்க. அவங்க பாக்குறாங்க பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது, யாரை இந்த வழியா நைட்டு யாராவது விழுந்துருவாங்களே, நைட்டு யாராவது இது குடும்பம் சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க அங்க வந்து மரம் மரத்துல பெரும்பெரும் மரங்களை வெட்டி பள்ளத்தை அடைக்கிறாங்க. அவர் சொன்ன மனசுல வந்துச்சான், நான் உள்ள இருந்து கத்துறேன் காப்பாத்து, நான் உள்ள இருக்கிறேன் என் காப்பாத்தினா காப்பாத்திடுவாங்களே, என் மனசுல வந்துச்சான் அவரு. அவர் அவர் சொன்னாரா, அவர் கல்வி சொன்னார், அல்லாட்ட தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டேன், என் தேவையில ரப்ப அல்லாட்ட மட்டும்தான் கேட்பேன் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தார்கள். அதுல அந்த உள்ள விழுந்தோம் அவன் அல்லாட்ட மட்டும் யாரா நீ என்னை காப்பாத்துறப்பேன். இப்ப கடைசியா உள்ள மனசு சொல்லிச்சான் சிலேசம் இரும்பு இரும்பு இரும்புனா தெரிஞ்சுக்குவான் உள்ள ஆள் இருக்கான் காப்பாத்திடுவாங்க. அப்ப அப்ப இரும்புனாலும் அல்லா அல்லாத கேட்ட மாதிரி ஆச்சு, அதுவும் கேட்கல. அவர் கடைசியா உள்ள மரத்தெல்லாம் போட்டு ஃபுல்லா மூடிட்டு அவங்க வந்தவங்க போயிட்டாங்க. இவங்க சொன்னாரா யாராவது யாருக்கு இவரு வாய் தொடர்ந்து கேட்கவும் இல்லை இனிமவும் இல்லை, உள்ள அமைதியா இருந்துட்டார். காலை ஆயிருச்சு, காலைல பார்த்தா ஏதோ ஒரு பொருள் உள்ள இருந்து மேல இருந்து மரத்தெல்லாம் கிளை மரத்து மரத்துடைய கிளைகள்லாம் விலைக்கு விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பொருள் கீழே வருது. அப்படியே அவர் அவர் உள்ள பள்ளத்துக்குள்ள வந்து அப்படி கையை ஆட்டுது. உடனே அவர் ஏதோ அல்லாட உதவி உதவின்னு சொல்லிட்டு அதை எட்டி பிடிச்சுக்கிட்டார். எட்டி பிடிச்சோடனே அப்படியே அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டுருச்சு. வெளியே போட்டு பார்த்தா பெரிய சிங்கம் நிற்குது. பார்த்தா ஆச்சரியப்பட்டு ஆகாசி உள்ளதான் அமைதியா இருந்தது இல்லாமே சிங்கம் சாபனம் இருந்திருக்கு. அது பாடுக்கு வெளியே போட்டு போய் பாலாடி திரும்பி போயிட்டே இருந்தாங்க. இப்ப உஸ்தா சொல்லி காமிச்சாங்க, அப்ப எந்த சிங்கத்தை கொண்டு அல்லாஹ்வுத்தால பல ஆயிரம் பேர் உயிரை வாங்கினானோ அதே சிங்கத்தை கொண்டு அல்லாஹ்வுத்தால நம்பிக்கையின் காரணமாக என்னை இறைவன் காப்பாத உறுதியின் காரணம் அல்லாஹ் காப்பாத்த என்பதாக எங்களுடைய உஸ்தா நான் சொல்லி காமிச்சாங்க. பண்பர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்துல யார் வழக்கமாக காப்பாற்ற வேணாம், யாரையும் காப்பாற்ற வேணாம், என் ரப்ப என்னை உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ்வுத்தால அவ்வளோ பெரிய நெருப்பு குண்டத்தை அந்த பூஞ்சோரை அல்லாஹ்வுத்தால ஆண்டி ஆகி காட்ட சொல்லி காட்டுற அல்லாஹ்வுத்தால. இன்னொரு சம்பவம், ஹஜரத்து ஜக்கரியா ரஹமத்துல்லா அலி அவங்க ஜிக்ர் செய்திருக்கிறாங்க. ஜக்கரியா ஜிக்ர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அந்த ஃபஸாயில் அஹ்மால் கிதாபுல ஜிக்ர் செய்திருக்கிறாங்க. ஒரு ஆள் பெரிய ஒரு அரசு ஒரு ஊர்ல ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். அந்த அரசன் கொடுங்கால மன்னாக இருந்தான், காஃபிரான மன்னன். முஸ்லிம்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணான். அந்த ஊர்ல உள்ள முஸ்லிம் நிறைய பேர் இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு ரொம்ப அவன் அநியாயம் பண்ணான், மக்களுக்கு சிரமம் கொடுத்துட்டே இருந்தான். ஒரு நாள் முஸ்லீம்கள்லாம் ஜும்மா முடிஞ்சு ஒண்ணு போடுனாங்க. இந்த அரசனுடைய சொல்ல ஜாஸ்தியா போச்சு, நாம எல்லா ஜும்மா முடிஞ்சு கிளம்பி ஒன்னா போய் அரண்மனையை கைப்பற்றது. அரசனை கைது முடிவு பண்ணிட்டாங்க. முஸ்லீம்கள் பெரும்பான்மை இருந்தாங்க அந்த ஊர்ல, அரசன் காப்பீடா இருந்தான். முஸ்லீம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு ஒரு நாள் ஜும்மா முடிஞ்சு ஒன்னா எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. போய் அரண்மனை போய் எல்லாம் தவிடு கூடியாக்கி எல்லாம் சூறையாடி எல்லாம் உள்ள போய் அரசனை கைது பண்ணிட்டான். நான் சொன்ன சம்பவத்தை சக்கரியா போனா சிந்தின சார் எடுத்து படிச்சு பாருங்க. போய் அந்த அரசனை கைது பண்ணி கூப்பிட்டு வந்து பள்ளிவாசல் வந்து கட்டி போட்டாங்க. என்ன பண்றது இவனே முடிவு பண்ணாங்க. முதல்ல சொன்னாரு பள்ளிவாசல் சும்மா கிடக்குது, தேக்ஸா நோம்புகாசன் சும்மா கிடக்குது, ரம்ஜான் சிறுசாது, அதுல உள்ள போட்டு கீழே நெருப்பத்தை வச்சிடலாம், அப்படியே பொதிச்சு அப்படியே சுந்து செத்து போய் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா முஸ்லீம் முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பெரிய நெருப்பு கொண்ட ஒரு சட்டி வச்சு தேக்ஸா குள்ள அவன் உள்ள போட்டு தண்ணி பாதையில ஊத்தி நெருப்பத்தை வச்சுட்டாங்க. பத்த வச்சா பொண்ணுமா சூடியே இருந்த அப்படியே. அந்த அரசன் தான் வணங்கி எல்லா தெய்வத்தையும் கூட்டு பார்த்தான். தன் தெய்வத்தை வரலாம் எல்லா தெய்வத்தையும் ஒன்னா பேர் சொல்லி கூப்பிடுறான், அதுவா இதுவே இதுவே கூப்பிடுறான், எந்த தெய்வம் உதவிக்கு வரவே இல்லை. கடைசியா அவன் துவாக்கி அவன் கேட்டான், இந்த முஸ்லிம்களுக்கு எந்த இறை உதவி செய்தானோ அந்த அல்லாவை நான் கூப்பிடுகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை நான் சொல்றேன், அவனை அவனையாவது கூட்டு பார்க்கலாமே என்று சொல்லி அவன் யாருந்தா யாரப்பே யாருந்தான் கூப்பிட்டான். அவன் அந்த யாருந்தா என்று சொன்ன அடுத்த வினாடி அல்லாஹுத்தல மேகங்களை வரவழைச்சு மிகப்பெரிய மலையை அல்லாஹுத்தல புரிய வச்சான். மழை பெஞ்ச உடனே அப்படியே அவன் அந்த நெருப்புல அடிச்சுட்டு போயிருச்சு. பார்த்தா அந்த தேக்ஸா குளிர்ந்து போயிருச்சு. அப்படின்னு
அந்த சூடுலாம் கொஞ்சம் அதிகமாக கொண்டே சூட சூடுலாம் போயிடுச்சு. உடனே அவனை பார்த்தா, ஆஹா இது இறைவன் தான் உங்க போல் தெரியும் சொல்லி உறுதியா ஆரம்பிச்சுக்கிட்டா, லா இல்லா இல்லா சொல்ல ஆரம்பிச்சான், லா இல்லா இல்லா சொல்லிட்டே இருந்தான். அப்ப சரி, அப்ப அந்த மலை புசிலும் பார்த்தாங்க, என்னடா செய்யலாம், இறைவனே மலை ஏற்றி வச்சுட்டானே, அடுத்து என்ன கொடுக்க போறது, எப்படி இவரை சாவடிக்கலாம் என்று எல்லாம் கூட்டு மசோரா பண்றான். பேச கேட்கறது உள்ள இருக்கு போது கடைசுவா கேட்டான், யாரு இறைவா நீ மட்டும் இந்த முஸ்லீம் பேரை காப்பாத்திட்டா, நான் உண்மை முஸ்லீமா வாழ்ந்துறப்பே உனக்கானே வாழ்வு அர்ப்பணம் துவா கேட்டே உள்ள உட்கார்ந்துருக்கிறான். உள்ள கேட்டுவா கேட்டே உட்கார்ந்துருக்கிறான். ஒரு பெரிய காற்று அல்லாவுத்தர் அமைச்சா அல்லாவுத்தர், அந்த காற்று அப்படியே புயல் காற்று வந்துச்சு, அந்த தேசம் அப்படியே தூக்கிட்டு போய் பல பல கிலோமீட்டர் தள்ளி ஊர்ல இறக்கிடுச்சு போய். அப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து கூடி பார்த்தாங்க, வந்து பார்த்தா தேசம் இறங்குது போது வந்து எல்லாம் இறங்கினோடனே அது மேல போட்டுக்கலாம் ஊத்து பார்த்தா ஒரு வாழ் கிடக்குறான். இறக்கி கரெக்டாக அவுட் விட்டு பார்த்தா கடைசியாக நான் ராஜா விசாரித்தா வேற சொன்னாங்க, முஸ்லீம் கைது பண்ணிட்டாங்க. இல்லையே நான் அந்த இறைவனுடைய பெயரை சொன்னேன், அந்த அல்லாவுடைய பெயரை கூப்பிட்டேன், அந்த இறைவனை இவ்வாறெல்லாம் காப்பாற்றான்னு சொன்ன பொழுது அவன் மூலமா அந்த ஊர் மக்கள் அனைவரும் இஸ்லாமாகி விட்டார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுத்தாலா தவிர யாரும் உதவி செய்ய முடியாது, அந்த உதவி செய்தே தீருவான். இந்த அகில உலகம் என்ன கைவிட்டார், என்ன ஒரு காஃபிர் கேட்டால் கூட அவன் அல்லாஹ்வுத்தாலா உதவி செய்யலாம் என்று சொன்னால் நாம அல்லாட்ட கேட்டு அல்லது செய்ய மாட்டானா? என் கூட என் நண்பர் ஒருத்தர் இங்க சோனா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார், ஹரிபுத்துலான் பேர். அவர் அவருடைய கூட படிக்கிற கூட ப்ரொஃபஸராக ஒரு பொண்ணு, காஃபிரான பொண்ணு, வீணாகிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, என் நண்பர்கிட்ட ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப சிரமமாக இருக்கு, எனக்கு சிரமங்கள் வந்துட்டே இருக்குது, ஏதாவது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உங்க நண்பர் சொல்றாரு, நீங்க யார் ரசூல்லா மேல செலவாக்க வேணும், யாரா இருந்தா அல்லாஹ் வந்தார கஷ்டம் நீக்கு வந்தா அசலத்து அசலாது வசலாமுக்கு யார சூல்லா குது பியதி கல்லத்தி ஹீலத்தி அஜிரிக்கினி யார சூழல்லா என்று செலவாக்கி எழுதி கொடுத்தாராம். அந்த பொண்ணு எழுதி கொடுத்தான், அந்த பொண்ணு இங்கிலீஷ் எழுதி கொடுத்தாரு, நமக்கு யாரையும் தெரியாது. அந்த பொண்ணு அந்த இங்கிலீஷ்ல பார்த்து அசலாது வசலாமு அலைக்க படிச்சு டெய்லி ஆயிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓத 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 ஒவ்வொரு கஷ்டங்களா நீ கடன்லாம் நீங்கி அவங்க வீட்டுல யாரும் உடம்பு சரியில்லை எல்லாம் சரியா போய் ஒரே வருஷத்துல எல்லா கடனும் அடைந்து மனதும் தர்மம் செய்யற அளவுக்கு இறைவன் கொடுத்துட்டான். கடைசியா அந்த பெண் போ ரம்ஜான் மாசத்துல இஸ்லாம் ஆயிட்டான். இஸ்லாம் ஆன மட்டுமே ரம்ஜான் முப்பது நோம்பு வச்சாங்க, குர்பானி கொடுத்தாங்க இந்த மாசம், எங்க மாசா குர்பானி கொடுத்தான். அந்த பொண்ணு அல்ல இஸ்லாம் வார பாக்கி தான் கொடுத்தான். அந்த ஒருத்தர எது சொல்ல சொல்ல காஃபிரான பெண்மணி, அந்த பெண்மணி செலவாது ஓதியதில் பொருட்டால் அல்லாஹால அவனுடைய கஷ்டம் நீக்கி வச்சான்னு சொன்னா, பால் பிறக்கும் போதே முஸ்லீமாக பிறந்த பரம்பரை பரம்பரை முஸ்லீம்களாகிய நாம் இந்த செலவாத்தை ஓத தவறி விடுகிறோம். பெருமானான செலவாத்தரை ஓதினால் அவங்க எல்லா சிரமும் நீங்க அல்லாஹாலா பெருமானா செல்லாலே சொல்லி காமிச்சாங்க. இதன் எஃபி ஹம்முக வயகுபிரு தம்புக, யார் அதிகமாக செலவாத்து ஓதுகிறார்களோ அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹாலா மன்னிப்பார், அவருடைய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்குவா என்பதாக கண்மை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க. பா அன்பர்களே, இந்த புனிதமான நன்னாளிலே அல்லாஹாலா ஆதம் அலி இஸ்லாமுடைய பாவத்தை மன்னிச்சான், இப்ராஹிம் அலிசன் விடியாகிறான் அல்லாஹாலா, யூசு அலிஹிஸ்ஸலாமுலை மீன் வைத்திருந்து அல்லாஹாலா பாதுகாத்து மீண்டும் அல்லாஹாலா உலகத்திலே கொண்டு வந்து கொடுத்தான், அல்லாஹால கொண்டு வந்தான். ஹசரத் ஈசா அலி இஸ்லாமரை எதிரிகள் துரத்தி வரும் பொழுது அல்லாஹாலா அவர்களை எதிரிகளை விட்டு பாதுகாத்து வானத்தின் பக்கம் அல்லாஹாலா உயர்த்தி கொண்டான். நூஹ் அலி இஸ்லாமுடைய கப்பலை அல்லாஹாலா அவர்களை தரையிறங்க வைத்தான் அல்லாஹாலா. அதுபோன்று ஹசரத் யூசுப் அலி ஹசரத் யூசுப் அலி இஸ்லாமுடைய அல்லாஹாலா அவர் குடும்பத்தாரோடு அல்லாஹாலா சேர்த்து வைத்த நன்னாருக்கு நல்லாகத்தான் இருக்கிறது. அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் நிறைய பெரிய வியாதியிலே மாட்டி கொடும் வியாதியிலே மாற்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுத்தர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா நோயும் ஷிஃபாவை கொடுத்த நன்னாலும் இந்த நன்னாலாக தான் இருக்கிறது. அன்பர்கள், நாமும் அல்லாஹுத்தாலாவிடத்திலே இந்த நாளிலே துவா கேட்க வேண்டும். யாரில் நாளை பொழுது நாளை காலையில் நோன்பு வைத்திருப்போம், நோன்பு வைத்து அந்த நாவோடு அல்லாட்டு மன்னிப்பு கேட்கணும். யாரில் இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சேன் சொன்னாங்க ரப்பே, நாங்களும் ஆனா எல்லாம் பாவம் செஞ்ச பாவிகள் ரப்பே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சது மாதிரி எங்களையும் மன்னிச்சது யாரில்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்து மீண்டும் நபியாக்கியது போன்று எங்களின் நல்லடியாராக உன் பொருத்தம் நல்லடியாராக என்னை ஆக்கியதல்லா, யாரா இவராக நெருப்பு குண்டத்தில் இருந்தாங்கிறப்பே அவங்களால் நெருப்பு குண்டத்தில் இருந்து நீ பாதுகாத்து நீ பூஞ்சோலை ஆக்கியது போன்று எங்கள் வாழ்க்கையில் நெருப்பு குண்டமா இருக்கிறப்பே, கஷ்டங்கள் சிரமங்கள் சூழ்ந்த வாழ்க்கையா இருக்கிறப்பே
அது எல்லா கஷ்டங்களையும் நீக்கி வச்சு எங்க வாழ்க்கையும் பூஞ்சோலையாடி ஆக்கல்லா. யூனுசரேசராக மீன் வைத்திலே சிக்கலே மாட்டி இருக்கும் பொழுது இந்த நாளனை பாதுகாத்து போன்றியா எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ சிரமங்கள் கஷ்டங்கள் என்ற வயிற்றிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதை விட்டும் எங்களை பாதுகாத்து வெளியாக்குங்களை வழியாக கொடுத்திடமே. ஐயூரேசன் அவருக்கு கடுமையான நோயிலிருந்து பாதுகாத்து போன்று யாரா நாங்களே உள்ளத்திலே உள்ள நோய்கள் உடலிலே உள்ள நோய்கள் எங்களுக்குமே குடும்பத்தார் எந்த நோய்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க ரப்பே. அந்த எல்லா நோயையும் சிபாவாக்கி ஐயூரேசனாவுக்கு சிபா கொடுத்து போன்று எங்களுக்கும் நீ சிபா கொடுத்துடல்லா. ஃபிரௌனுடைய படைகள் மூசாய துரத்தி வரும் பொழுது ஃபிரௌனுடைய அந்த மாபெரும் படை நானே ரப்பு என்று சொன்ன அந்த ஃபிரௌனுடைய படை கடலிலே மூழ்கடித்து அடைத்து ஒழித்து போன்று யாரா நாங்களும் கெட்ட ஆட்சியாளர்கள் இஸ்லாத்திற்கு துரோகம் கொண்டவர்கள் முஸ்லிம்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று ககனம் கட்டக்கூடிய ஆட்சியாளர்களை மாட்டிக்கொண்டிருக்கவரப்பே. யாரி சுரவனையும் மகாமாரி வலித்தது போன்று யாரா எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அரசாட்சிகளை ஆட்சியாளரை அழித்து யாரா இஸ்லாமியர்களுக்கு சாதகமான எங்கள் மீது கிருமை காட்டக்கூடிய எங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஆட்சியாளர்களை ஏற்படுத்தக்கூடிய அல்லா. யாரா இப்படி ஒவ்வொரு ரைமாரையும் எப்படி அல்லா நீ பாதுகாத்தாயோரப்பே. அந்த மாதிரி எங்களையும் பாதுகாரியா அல்லா என்று சொல்லி நான் நோன் வைத்த நாக்கோடு நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அழுவதில்லை கதறினார்களோ அதுபோல் நாம் அல்லாடும் அழுவதில்லை கெஞ்சுவதில்லை அதனால் அல்லாட உதவி வருவதில்லை. எனவே அன்பர்களே நாம் நாளை அல்லாவுக்கு நம்ம கிடைத்த ஒரு பெரிய கிஃப்டாக கருதி அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நாளாக கருதி புனிதமான அன்னாலே நம் அல்லாஹிடத்திலே கெஞ்ச கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மக்கள்லாம் தோஃபி செய்வனாக. மக்கள்லாம் இப்படி துவா செய்யற முறை தெரியாதுங்கிறதுக்காண்டி எப்படி கத்து கொடுக்கணும் இப்படி துவா செய்யணும் முறை கத்துக்கிறதுக்காண்டி அல்லாஹ் எங்களுக்கு ஜாமியா இருப்பான் என் மனசாவில் நாளைக்கு அசர்ல இருந்து மகர் வரைக்கும் துவா நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். அசர்த்தது லாயிலா இல்லான் அமீரு துவா கேட்ட துவா லாயிலா இல்லான்ட்டு சுபானுக்கு இன்னிக்கு மினர்ந்தாரு 1000 மாணவ ஓதுவாங்க. 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 6 மணிலிருந்து 6:30 வரைக்கும் மாணவர்கள் துவா செய்வாங்க. ஒரு ரைமாறு பேரா சொல்லி யாரும் இந்த நபியும் பாதுகாக்கும் எங்களையும் இந்த சிரமம் பாதுகாத்து யாருன்னு சொல்லி 6 மணிலிருந்து 6:30 வரைக்கும் துவா செய்யற நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்ஷால்லாஹ் வரக்கூடிய எல்லோருக்கும் நோன்பு ஏற்பாடு இருக்கும். எங்க மனசாவில் டென்ஷன்ல இருப்பான் எப்படி பண்ணிருக்கோம் அந்த நிகழ்ச்சி எல்லாரும் கலந்துக்கணும். இன்ஷால்லாஹ் அந்த துவாவை நீங்களும் கலந்து மாணவர்கள் கண்ணீர் விட்டு துவா செய்வோம். நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹு தாலா நம்ம எல்லாருடைய கஷ்டங்களையும் சந்திக்க உதவிவானாக. எல்லாருமாருடைய சிரமங்களையும் அல்லாஹுக்கு நான் நன்னா இல்லை பாதுகாத்தது போன்று அல்லாஹ் நம்மையும் துனியா ஆகிறதுடைய எல்லா சிரமம் நீக்குவானாக. நம்முடைய உடல்களிலே உள்ளங்களிலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நோய்களை அல்லாஹு தாலா இந்த புனித நன்னாளில் நீக்க உதவிவானாக. எல்லாருமாறுகளையும் உடைய கஷ்டங்கள் சிரமங்கள் விடுவித்தது போன்று நம் வாழ்க்கையிலே உள்ள கஷ்டங்கள் சிரமங்கள் கடன் தொல்லைகளுக்கு எல்லாத்தையும் விட்டும் அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. யார் வீடுகளிலே சிரமங்கள் இருக்கிறதோ கஷ்டங்கள் இருக்கிறதோ வறுமை இருக்கிறதோ நோய் நொடி இருக்கிறதோ எல்லாத்தையும் விட்டும் அல்லா இந்த புனித நன்னாளிலே பாதுகாக்க உரியவனாக. யார் வீடுகளிலே பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லா பிரச்சனையும் சுமூகமாக்கி நம் உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பையும் உன்பத்தையும் பிரியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இந்த நன்னாளை நமக்கு வரக்கத்துக்கு நன்னாளாக அல்லாஹுத்தர ஆக்கி புரிந்து இந்த ரஹமத் நன்னாளே எல்லா வரக்கத்துகளுக்கும் அல்லாஹ் நமக்கு எல்லாம் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.